ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஆர்இ டிசைனர் வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஆனால் ஸ்ட்ரைட்டாக மொபைல் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எழுதியிருக்கிறது என்னென்னு தெரியும் இந்த வீடியோவில் ஆர்வர் ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் எந்த மாதிரிலாம் காஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் நிறைய டிப்ஸ் அப்புறம் டெக்னிக்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா சிம்பிள் ஒர்க் மீடியம் ஒர்க் ஹெவி ஒர்க் இது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ப்ராய்டரி பிஸ்னஸ்லையும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து நம்ம வீட்லேயே செல்ஃபாக நம்ம மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்குறது ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷாப் வச்சு நம்ம டிசைன் பண்ணி கொடுப்போம் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் நம்ம ஷாப் அப்படின்னு வச்சுட்டோம்னா நிறைய ஆர்டர்ஸ் வரும் அதனால் நம்ம வந்து தனியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம லேபர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம் இதில் ரெண்டு ரெண்டு இருந்தாலும் நமக்கு மெயினாக என்னென்னலாம் வச்சு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு ஒர்க்கிங் காஸ்ட்டு ப்ராஃபிட் மார்ஜின் இது ரெண்டும் தான் இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து அது ஹோம் ஒர்க் வீட்டிலே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஷாப் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் இந்த மூணு தான் நமக்கு மெயினாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம சிம்பிள் ப்ளவுஸ் ஹெவியா மீடியம் ஹெவி அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கோம் இல்லையா அது ஒன்று ஒன்றுக்கும் மாறி மாறி வரும் ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ளவுஸில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஸ்டோன் செயின் சுகர் பீட் கோல்டன் ரவுண்ட் பீடு ஜரி த்ரெட் சில்க் த்ரெட் இது தான் வச்சு நம்ம ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் எல்லாமே இப்போ நம்ம வீட்டில் தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம பல்காக மெட்டீரியல் வாங்கியிருக்க மாட்டோம் இப்போ ஒரு பத்து கிராம் ஒரு ரெண்டு மீட்டர் அந்த மாதிரி கம்மியாக தான் நம்ம மெட்டீரியல் வாங்கியிருப்போம் ஸோ நம்ம இப்போ நமக்கு ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் அதுக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது அது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ்க்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் அதிலேயே நம்ம ட்ராவலிங் காஸ்ட் அதையும் பார்க்கணும் சப்போஸ் நமக்கு அவங்க கிளாத் எடுத்து கொடுக்காமல் நம்மதே சில்க் காட்டன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் காஸ்ட் வந்து இது இல்லாமல் ஃபேப்ரிக் காஸ்ட் எக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அடுத்து மீடியம் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ளவுஸில் பண்ண மாதிரியே தான் சுகர் பீட் ஸ்டோன் செயின் அப்புறம் சரி த்ரெட் சில்க் த்ரெட்டு ரவுண்ட் பீட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா என்னென்ன அப்படின்னா குந்தன் ஸ்டோன் அப்புறம் ஜக்ரி சர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் மிரர் ஒர்க் இதெல்லாமும் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் மிரர் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் ஒர்க்கில் வரும் இதுக்கு நம்ம மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அது நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்கினோம் அப்படின்னாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்து ஹெவி ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஜர்தோசி அப்புறம் சம்கி கட் பீடு டியூப் பீடு இதெல்லாம் வாங்குவோம் அப்புறம் ஃப்ரெய்ம்டு குத்தன் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் அது அப்புறம் இப்போ நியூ புதுசாக வந்துருக்கிற கிளாஸ் டேப்லெட் பீட்ஸ் அப்படின்றதுக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு ஹெவி ஒர்க்கில் வரும் ஸோ இதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ரேஞ்ச் கூட வரும் இது நீங்கள் முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் கூட ரேட் சொல்லியிருப்பாங்க இப்போது லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாகிடுச்சு ஸோ நமக்கு மெட்டீரியல் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து நமக்கு ஸ்டார்டிங் ரேட்டே வரும் ஸோ நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன நம்ம மெட்டீரியல் வாங்குகிறோம் இந்த ப்ளவுஸ்க்காக அப்படிங்கிறத கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு அதோடய கால்குலேஷனில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மி பண்ணவோ முடியாது ஸோ அதை நம்ம கரெக்டாக எழுதி வச்சுக்கணும் அதுவே நம்ம ப பல்காக வாங்க போகிறோம் ஹோல்சேல் ஷாப்பில் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா அங்கே பல்காக வாங்கும் போதும் இதுவே வந்து டென் கிராம்ஸ்க்கு நீங்கள் இதுக்கு எவ்வளோ ரேட் சொல்லுவீங்க ஒரு ஒன் மீட்டருக்கு எவ்வளோ ரேட் சொல்வீங்க அப்படிங்கிறதையும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க கேட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்போ இந்த மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணுறதா இருந்தாலும் ஷாப்பில் பண்ணுறதா இருந்தாலும் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்கும் என்னென்னா நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நம்ம பல்காக வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பப்போ வைப் வாங்குவோம் அதே ஷாப்லன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஓ ஓரளவு ஒரே மாதிரி தான் வரும் அடுத்து ஒர்க்கிங் காஸ்ட்டில் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைமு ஸ்பீடு நம்ம எவ்வளோ டைம் ஒர்க் பண் எவ்வளோ ஹவர்ஸ் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம் அடுத்து நமக்கு அந்த ஸ்பீடு நம்ம கம் நம்மளோட ஸ்பீடு எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போடுறோம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதை பொறுத்து தான் நம்ம ஒர்க்கிங் காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் காஸ்ட்டு அதில் வந்து ஸ்பீடு பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்பீடாக போடுறோம் அதுதான் இதில் வந்து ஒரு மூணு லெவல் பிரித்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இதில் என்ன அப்படின்னா இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ தான் ஆர் எம்ப்ராய்டரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்போ தான் ஸ்லோவாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து இப்போ ஃபஸ்ட் லெவல் இருக்கிறதா வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் இதுக்குள்ளே தான் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஒன் ஹவருக்கு ஸோ அதே மாதிரி செகண்ட் லெவல் இப்போ ஓரளவு ஒரு ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் போட்டுட்டிங்க ஓரளவு ஒரு மீடியமாக ஒரு ஸ்பீட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் தேர்ட் லெவல் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ளவுஸ் ஆர்டர்லாம் போட்டுட்ருக்கீங்க ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் கூட முடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் வரைக்கும் இதுதான் நம்ம வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இதுவே வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பீடு ரொம்பவே அதிகமாக போடுவாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கே வந்து ஸ்லீவுக்கு ஒரு ஆள் அப்புறம் பேக் நெக் போடுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்ட்டு ஒர்க்கர்ஸ் வச்சுருப்போம் அவங்க வந்து ஸ்பீடாகவும் போடுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட ஸ்பீடை பொறுத்து ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் ஸ்பீடு இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு எப்படி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் போட போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாளுக்கு ஒரு எட்டு மணி நேரம் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு பேனாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன டைமிங்க்கு அதை உட்கா உட்காந்து போட ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத டைம் எழுதிக்கோங்க சப்போஸ் நீங்கள் இடையில எந்திரிச்சு போனால் கூட அந்த எந்திரிச்சு போகிற டைமுங்னு எழுதிட்டு திரும்பி வந்து உட்காந்து போடுற டைமு நீங்கள் எழுதணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும் ஏன்னால் நம்ம சும்மா ஏன்னா தானன்ட்டு நம்ம போட்டதுலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும்லாம் பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்கு எழுதிக்கிட்டே வாங்க இப்போ ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு எட்டு மணி நேரம் போடுறீங்க அது ஒரு நாளில் முடித்தாலும் சரி ஸோ ஒரு ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளுக்கும் சேர்த்து ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த பக்கம் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்பீடு நம்ம ஹவர்ஸ் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஸ்பீடு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இதில் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுல எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கீங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு தேர்ட்டி ருபீஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம் இது ரெண்டும் நம்ம ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் ஸோ நம்மளோட ஒர்க்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி வருது இதே இதே இப்போ சிம்பிள் ப்ளவுஸை வந்து நீங்கள் ஒன் டேல முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு நம்மள நல்லா ஸ்பீட் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் செகண்ட் லெவலில் இருக்கீங்களா தேர்ட் லெவல் இருக்கீங்களான்னு பாருங்கள் அப்போ நம்ம ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் ஒரு சிக்ஸ்டி செகண்ட் லெவலில் இருக்கீங்க ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்போ எயிட்டின் டு சிக்ஸ்டி அதே மாதிரி ஃபோர் எயிட்டி ஸோ உங்களோட ஸ்பீடு பொறுத்து நீங்கள் ஒன் டேயில் முடிக்கிறீங்களா டூ டேஸில் முடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ரேட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் இது என்ன ஒரு நாளுக்கு ஒரு நாளில் டிசைன் பண்ணாலும் ஃபோர் எயிட்டி தான் டூ இந்த டூ டேஸில் டிசைன் பண்ணாலும் ஃபோர் எயிட்டி தானே அப்படின்னு பார்க்க வேண்டாம் நம்மளோட ஸ்பீடு பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம் உங்களோட ஃபினிஷிங் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா ஸ்பீடாக பண்ணுறீங்க உங்களோட எல்லா ஒர்க்ஸ்லேயும் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங் லெவல்லே நம்ம ரேட் அதிகமாக சொல்ல முடியாது இல்லையா அதனால் கால்குலேஷன் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பீடு பொறுத்து கால்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ராஃபிட் ஆர் மார்ஜின் இது பார்த்திங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான் இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து இதோட ரேட் வந்து வேரியஸ் ஆகும் இதை நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நம்ம ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ சொன்னாலும் பெருசாக தெரிஞ்சுக்காது இதே நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் அதிகமாக வச்சு வாங்க முடியாது நம்மளோட ஒர்க்கிங் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் வரைக்கும் வந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா வில்லேஜில் அவ்வளோவா இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் யாரும் போட மாட்டாங்க அப்படியே போட்டாலும் இவ்வளோ காஸ்ட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே நம்ம சிட்டியில் ரெகுலராக நிறைய பேர் இப்போது ஒரு சாரி எடுத்தாலே ஆரி ஒர்க் அப்படின்ற மாதிரி போது நம்ம சிட்டியில் நமக்கான ப்ராஃபிட் வச்சு வாங்கலாம் ஸோ அதுலேயுமே வந்து சிம்பிள் ப்ளவுஸ் மீடியம் ஒர்க்குக்கு ஹெவி ஒர்க்கு இது எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா சிம்பிள் ப்ளவுஸில் ஒரு ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் தான் நம்ம ப்ராஃபிட் வைக்க முடியும் அதுவே ஒரு மீடியம் ஒர்க்கு அந்த பர்ஃபெக்டான ஃபினிஷிங் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கலாம் ஹெவி ஒர்க் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் வரைக்கும் நம்மளோட மெட்டீரியல் காஸ்ட்டு ஒர்க்கிங் காஸ்ட் அது போக ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் வரைக்கும் நம்மளோட வைக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு அதுவே நம்ம ஷாப் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதில் நமக்கு என்ன என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஷாப்போட ரெண்ட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் வச்சு அவங்க ப பண்ணும்போது அவங்களுக்கான சேல்ரி கண்டிப்பாக இபி பில் அப்படிங்கும் போது நமக்கு ஷாப்லாம் வச்சோன்னா அங்கே வந்து நம்மளாக வீட்டில் வர மாதிரி இருக்காமல் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதோட இபி பில் அடுத்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கேட்பாங்க அப்புறம் வாட்டர் பில் அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா நிறைய அமௌண்ட்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கும்போது அதெல்லாமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நமக்கு ப்ராஃபிட் வைக்க முடியும் ஸோ அதுக்கான ப்ராஃபிட் எப்படி வைக்கலாம்னா இப்போ இந்த மாதிரி நம்ம சிம்பிள் வீட்டில் பண்ணுறோம் இல்லையா அது கூட ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க முடியும் ஸோ இவ்வளோ தான் ப்ராஃபிட் மார்ஜின் அப்புறம் இந்த ஒர்க்கிங் ட ஒர்க்கிங் காஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட்டு இது மூணு பார்த்தாச்சு ஸோ அடுத்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை மூணு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ப்ளவுஸ் காஸ்ட்டுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் காஸ்ட் எழுதிக்கோங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் எழுதிக்கோங்க ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஒரு சிம்பிள் ப்ளவுஸ்லேயே எடுத்துக்கலாம் சிம்பிள் ப்ளவுஸ்க்கு நமக்கு டூ ஹண்ட்ரட் அளவு வரைக்கும் ஒரு மெட்டீரியல் காஸ்ட் வருது அடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் எயிட்டீன் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது நீங்கள் இது வந்து உங்களோட ஸ்பீடு பொறுத்து அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்மளோட ப்ராஃபிட் இது வந்து நம்ம ஏரியா பொறுத்து அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ப்ராஃபிட் வச்சு இது எல்லாமே கால்குலேட் பண்ணிங்கன்னா இப்போ எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி வந்துருச்சு ஸோ இதை நம்ம இப்படி வாங்க முடியாது அப்படின்னா ரவுண்டாக நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இது வரைக்கும் ப்ளவுஸ் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அடுத்து இப்போ சிம்பிள் ப்ளவுஸ் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ளவுஸ்க்கு எந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சிம்பிள் ப்ளவுஸுக்கு நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் சிம்பிள் நெக் லைன் சிம்பிள் ஒர்க்னால் என்ன அப்படின்னா சிம்பிள் நெக்லைன் தான் என்னென்னா இப்போ ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு ரெண்டு லைன் சரி அடுத்த ஒரு லைன் சுகர் பீட் அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் அப்புறம் ஒரு சுகர் பீட் அப்புறம் திரும்ப ஒரு ரெண்டு லைன் சரி இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பேசிக் நெக் லைன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதே நம்ம பேக் நெக்லைனில் அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் ஸ்லீவில் ஒரு லைன் இது மட்டும் நம்ம போட்டு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கலாம் அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு லைன் பீடு கோல்டன் ரவுண்ட் பீட் கொடுக்குறீங்க அப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுக்குறீங்க அந்த மாதிரி நம்ம இன்ச்சஸ் வந்து ஒர்க்கை நம்ம அதிகமாகிட்டே போகும்போது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வாங்கலாம் அதுக்கடுத்து இந்த மாதிரி சைட்லலாம் ஒரு இங்கே ஒரு மோட்டிவ் ஃப்ளவர் மோட்டிவ் போடுறீங்க அப்படி இல்லைனா ஒரு மேங்கோ மோட்டிவ் போடுறீங்க அப்படின்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் அப்படின்னா ஒரு தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்குள்ளே நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் அப்புறம் நீங்கள் போடுற யூஸ் பண்ணுற பீடு இதெல்லாம் பொறுத்து தான் இப்போ ஃபுல்லாக பீடு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவர் அதுவே நம்ம த்ரெட்டு அப்படிங்கும்போது நமக்கு மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக இருக்கும் பட் ஒர்க்கிங் டைம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம் அது போக பா இப்போ நெக்லைன் போடும்போது பீட் ஒர்க்கு ஸ்டோன் செயின்லாம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்கும்போது லோடிங் ஸ்டிச் கொடுக்கலாம் இந்த லோடிங் ஸ்டிச்லாம் கொடுத்து நம்ம அடுத்து ஒரு பீட் ஒர்க்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே வாங்கலாம் ஸோ இதுதான் சிம்பிள் ப்ளவுஸ் ஒர்க்குக்கான ரேட் ஃபிக்ஸிங் அடுத்து மீடியம் ஒர்க்கு மீடியம் ஒர்க் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நம்ம மீடியம் ஒர்க்னு சொல்லுவோம் மீடியம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா மீடியம் ஒர்க் அப்படின்னா ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம நெக்லைன் ஒரு லைன் அந்த சுகர் பீடி இதெல்லாம் நம்ம நெக்லைன் வந்து எந்த அளவுக்கு எந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே ஒரு நெக்லைன் கொடுத்துட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக புட்டாஸ் கொடுப்போம் ப்ளவுஸில் பேக் சைட் ஃபுல்லாகவே புட்டாஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு டிசைன் பண்ணிவிட்டு இங்கேயும் சின்ன சின்னதாக புட்டாஸ் கொடுத்துருப்போம் கொடுத்துட்டு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைன் பண்ணுவோம் இது ஷார்ட் ஸ்லீவாக இருக்கட்டும் எல்போ ஸ்லீவாக இருக்கட்டும் இது ஃபுல்லாகவே நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் அது வந்து நம்ம செக்ரி டிசைனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பீகாக் டிசைன் சென்டரில் போட போகிறோம் ஸ்கூல்ல ஃபுல்லாக ஒரு மோட்டிவ் கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் இல்லை ஒரு சின்ன சின்னதாக மோட்டிவை வந்து நம்ம அங்கங்கே ரேண்டமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னாலும் ஒரு ஃபுல் ஸ்லீவும் கிராண்டாக கொடுக்கறது தான் நம்ம மீடியம் ஒர்க் சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நெக்லைன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும் இதுக்கு நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபுல் ஸ்லீவும் கிராண்டாக ஃபிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறீங்களே அப்படின்னா ரேட் நமக்கு கம்மியாக வேணும் ஆனால் கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம சரி திரட்டிலேயே லைன் போட்டு செக்கெட் லைன் கொடுக்கலாம் இல்லை அதிகமாக த்ரெட் ஒர்க் மட்டுமே கொடுத்து நம்ம ஃபுல் ப்ளவுஸ் கூட நம்ம டிசைன் பண்ணலாம் அதுக்கெல்லாம் நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ரேட் கேட்டுக்கலாம் அதே தான் அங்கே சொன்ன மாதிரியே தான் ஒரு ஒன் டூ ஒன் ஹாஃப் இன்ச்சாக நெக் லைனு அப்புறம் ப்ளவுஸில் பேக் சைடு ஃபுல்லாக புட்டா டிசைன்ஸ் போடுவோம் அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஷார்ட் ஸ்லீவாக இருந்தாலும் சரி அடுத்து ஒரு சென்டரில் ஒரு பீகாக் டிசைன் அப்புறம் அந்த சைடில் ஒரு பீகாக் டிசைன் அப்புறம் லோட்டஸ் டிசைன் செக்ரி ஒர்க்கு அப்புறம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒர்க்கிங் காஸ்ட் மெட்டீரியல் காஸ்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் அப்படின்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னாலே அது பிரைடல் ப்ளவுஸாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன ஒர்க்லாம் வரும்னா கட் ஒர்க் பேட்ச் ஒர்க்கு அப்புறம் த்ரீ டி ஒர்க்கு ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க் மிரர் ஒர்க் அப்புறம் அந்த நம்ம படித்த அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபுல் ப்ளவுஸ்லேயுமே நமக்கு டிசைன்ஸ் வரும் நெக்லைனும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இங்கே ஷோல்டர் ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா அது வரைக்குமே நமக்கு டிசைன் வரும் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க்காக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேட்டே நமக்கு ஃபோர் தௌசண்ட் பிரைடல் பிளவுஸோட ஒர்க் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து ஃபோர் தௌசண்ட் இதுக்கும் கீழே நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் நம்ம அதிகமாக இந்த ஜர்தோசி அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஜரி பீடு அப்புறம் ஸ்டோன் செயின் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஃபுல் ப்ளவுஸும் நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் நம்ம யூஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் காமிச்சு இருந்தாலும் நமக்கு கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்டிச்சஸை நம்ம ஆல்ட்ரு பண்ணி இப்போ ஜர்தோசி லோடிங்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அங்கே சரி திரெட்டால் லோடிங் கொடுத்து அதே அந்த கோல்டன் கலர் வர மாதிரி நம்ம இதில் மேட்ச் பண்ண முடியும் ஸோ நம்ம அதை வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து நம்ம கொடுக்கலாம் நமக்கு ஜர்தோசி ஒர்க்லாமும் பண்ணுறாங்க போது ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே இன்னும் போனால் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் நம்ம ஜர்தோசி ஒர்க்கு நம்ம பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேட்டில் ஃபுல் ப்ளவுஸை நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் சரி பீட் சில்த் தட் அப்புறம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி மட்டுமே ஃபோர் தௌசண்ட்லேருந்து நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அடுத்து கட் ஒர்க் பேட்ச் ஒர்க்லாம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்லீவ்லேயும் நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ சென்டரில் ஸ்லீவோட இந்த இடத்துல சென்டரில் மட்டும் இந்த மாதிரிலாம் நம்ம கட் ஒர்க் பண்ணுவோம் இல்லை ஒரு சின்ன ஃப்ளவர் மோட்டிவ்லாம் கட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஒர்க்கிங் டைம்லாம் பொறுத்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கட்டர் பேட்ச் ஒர்க்குலாம் ஃபைவ் தௌசண்ட்லேந்து ஸ்டார்டிங் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் சர்தோசி ஒர்க்லாமும் இதில் வரும் அடுத்து ஜர்தோசி லோடிங் மேட் ஃபில்லிங் ஃபுல் ப்ளவுஸ் வாட்டர் ஃபில்லிங்லாம் நம்ம பண்ணுவோம் இதிலே சர்தோசி லோடிங் மேட் ஃபில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பீகாக் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேட் ஃபில்லிங் இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற ஒர்க்கு அதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக எப்படி சொல்கிறது ஃபேப்ரிக் கலர்லேயே நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுப்போம் இல்லை காண்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது அது ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்குமே நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஒர்க்கு அப்புறம் பீகாக்லலாம் ஃபுல்லாக இப்போ நியூ ட்ரெண்ட் வந்திருக்கு இல்லையா த்ரீ டி ஒர்க் பீகாக் ஒர்க்கே வந்து த்ரீ டி ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே தான் ஸோ இவ்வளோதான் ரேட் ஃபிக்ஸி நமக்கு முடிஞ்சிருச்சு ஓகே இப்போது ஒர்க்கிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் தெரியும் நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் நம்மளோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் ஸோ நமக்கு ப்ளவுஸ் கொடுக்க வரவங்க வரவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் ரேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் வாங்க முடியாது நம்மக்கிட்ட ஒரு இமேஜ் காமிச்சு இது எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னதுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்டர் கொடுப்பாங்க ஸோ அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒருத்த ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஒரு இமேஜ் காமிச்சு இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேட் சொல்லணும் அதுக்கு முன்னாடி அது சிம்பிள் ப்ளவுஸாக மீடியமாக ஹெவி ஒர்க்கு அது அப்படி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு சிம்பிள் டிசைனாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியும் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் சொல்லிடுங்க நீங்கள் டிசைன் மட்டும் தான் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அவங்ககிட்ட ஸ்டிச்சிங் சார்ஜ் தனி அப்படின்னு சொல்லிடணும் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அது ஒரு சிம்பிள் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சொல்லுங்கள் ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு வேரியேஷன் இருக்கு பார்த்திங்களா அது நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஸ்பீட் அதிகமாக இருந்து நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நமக்கு ஒர்க்கிங் க டைம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தௌசண்ட் ருபீஸ் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம தௌசண்ட் ருபீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் சொல்லணும் சொல் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டு கூட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி வாங்கலாம் நம்ம கரெக்டாக சொல்லிட்டு அதிகமாக கேட்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டே ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணும்போது ஓகே பரவாயில்ல இவ்வளோ ரேட் சொல்லி இவ்வளோ கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களும் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம ரேட் சொல்லணும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம மீடியம்க்கும் சரி ஹெவி ஒர்க்கு அப்படின்னாலும் அப்ராக்சிமேட்டாக என்ன ரேட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூடவே குறச்சலாம் வாங்கிக்கலாம் கூட வாங்க முடியாது தான் வாங்க முடியும் ஸோ அப்ராக்சிமேட் ரேட் ஃபஸ்ட்டு சொல்லிக்கோங்க ஓகே இது வரைக்கும் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ரேட் சொல்கிறது வரைக்கும் நம்ம நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ப்ளவுஸ் பார்த்ததும் நம்ம இது ஒரு ஒன் டேல முடிச்சிடலாம் ஒரு த்ரீ டேஸ் ஆகும் இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் ஆகும் அப்படிங்கறபோது நம்ம எப்படி பார்த்ததும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம இப்போ இப்போ தான் ப்ளவுஸ் டிசைன் ஸ்டார்ட் இருக்கோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட அக்கா தங்கச்சிக்கெலாம் போட்டு கொடுப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு கொடுப்போம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் தான் போட்டு கொடுத்துட்ருப்போம் அந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது கூட நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட ஒர்க்கிங் டைமை எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்கிங் டைம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு நெக்லைன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க அது உங்களோட ப்ளவுஸாக இருந்தால் கூட சரி அது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டிச்சஸ் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்க ஒரு இப்போ லோடிங் ஆரம்பிக்கிறீங்க த்ரெட் லோடிங் ஃபுல்லாக நெக்லைனுக்கு போட போகிறீங்க அப்படி ஒரு நெக்லைனுக்கு போட போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த நெக்லைன் கா முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ஒரு லோடிங்க்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கார்ட்லேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு பீகாக் டிசைனாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸில் என்ன டிசைன் பண்ணுறீங்களோ ஒரு ஒரு ஸ்டிச்சஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிச் போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல்லாக டைம் கால்லேட் பண்ணி கண்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க அது உங்கள் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு யார் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இப்போ ஃப்ரீ டைமாக இருக்குது இப்போ ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் எதுவும் வரல இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு பீகாக் டிசைன் ஒரு லோட்டஸ் டிசைன் இதெல்லாம் நம்ம நெட்டில் பார்த்து இந்த ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி உங்களோட டைம் நீங்கள் எப்போ அந்த ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து அதை எப்போ முடிக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு அதே நம்ம ஒர்க் பண்ணும்போது இதோட ஒரு ஆஃப் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரியும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்த மாதிரி தான் நீங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஏன்னா நம்ம எடுத்ததும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இல்லை நம்ம அக்கா தங்கச்சிக்கலாமும் நிறைய ரேட் சொல்லிலாம் நம்ம டிசைன் பண்ண முடியாது நம்மளும் அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்போம் அதுக்காக நம்ம ரெண்டு மூணு பேருக்கு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் டிசைன் பண்ணி கொடுத்து அதிலேயும் நமக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ஹெவியாலாம் காஸ்ட் நம்ம சொல்லவே முடியாது ஸோ நம்ம அப்போவே நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஒரு ஒரு ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போதும் போதும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க அதே மாதிரி ஃப்ரீ டைமில் இப்போ நெட்டில் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன ப்ளவுஸ்லாம் போயிட்டுருக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிகாக் டிசைனில் அந்த லோட்டஸ் டிசைன் மேங்கோ டிசைன்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதையோ அதோட ஒர்க்கிங் டைமும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் நமக்கு அந்த ஆட்ரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அதை நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் இது எல்லாமே ஒரு ரஃப் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் அதை எல்லாமே கிளியராக ஒரு இது எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்டிச்சஸ்க்கு இவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஒரு மோட்டிவ் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணி கிளியராக எழுதி வச்சுக்கோங்க அதை நம்ம மொபைலில் கூட ஃபோட்டோவாக கூட எடுத்து வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட கிட்ட ஒரு இமேஜ் அனுப்பிச்சி விட்டு இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படி பார்த்துட்டு அதுக்கு நமக்கு எவ்வளோலாம் நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் டக்குன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க இமேஜோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கிற நோட்டை பார்த்து நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அதை வச்சு அப்ராக்சிமேட்டாக நம்மளால் ரேட் சொல்ல முடியும் அந்த மாதிரி ரேட் சொல்லும்போதும் ஒரு டூ டு த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் ரேட் ஃபிக்ஸிங் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க நமக்கு ஒரு ப்ளவுஸ் ஆர்டர் வரல அப்படின்னாலும் நமக்கு எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம ஒரு ஒரு ப்ளவுஸ்லேயும் போட்டுற மாட்டோம் ஸோ நிறைய ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கூட இருக்கும் அது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது ப்ராக்டீஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகுது ஸோ அதை விட நம்ம ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்களாவே ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ளவுஸோட ரேட் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிஸ் இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் எழுதிட்டு வரீங்க அப்படின்னாலும் இப்போ ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் எப்படி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதிகமாக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீடாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார் ஒன் ஹவரில் இந்த ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்லோவாக போட்டுகிட்ருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த ஸ்டிச் நம்ம முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பழகணும்னா நமக்கு அந்த ஸ்பீட் கரெக்டாக வந்துடும் ஸோ நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ப்ளவுஸ் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே முடிக்கிறது இது எல்லாத்துக்கும் இந்த ப்ராக்டிஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம டைம் நம்ம ஒர்க் பண்ணுற டைம் கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பீடாகவும் நம்ம பத் கற்றுக்கணும் அதுக்கேற்ற மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு நோட் எடுத்து நான் எழுதிருக்கிற மாதிரியே எழுதிக்கோங்க இல்லை உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்களோட மெத்தடில் கூட நீங்கள் எப்படி வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டிச்சர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒர்க் பண்ணும்போதும் சரி அதையும் நீங்கள் டைம் கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்பீடும் நல்லா வரும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடி சேம் இதே நேம் நேம் தான் எஸ்விஆர்ஏ ஆர் டிசைனர் ஃபாலோ பண்ணாததுங்க ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்